கையில் இரும்பு ராட், முகத்தை மறைக்க முகமூடி, கட்டம் போட்ட சட்டை, தோளில் ஒரு பை என சர்வசாதாரணமாக நடந்து வரும் இவன்தான் 4 வருடங்களாக கோவை போலீசை சுத்தலில் விட்ட ராட்மேன். கோவை மாவட்டம் சிங்காநல்லூர், துடியலூர், பீளமேடு, ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் கடந்த சில ஆண்டுகளாக திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசாருக்கு புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. இதனையடுத்து கமிஷனர் உத்தரவில் தனிப்படை அமைத்த போலீசார் குற்ற சம்பவங்கள் நடந்த இடங்களை ஆய்வு செய்து 3 மாதமாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் கொள்ளை கும்பல் வசமாக சிக்கியுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவன்தான் கொள்ளை கும்பலுக்கு மூளை. தனது உறவினர்கள், நண்பர்கள் என 7 பேர் கொண்ட கும்பலை சேர்த்து கொண்ட மூர்த்தி கோவை, திண்டுக்கல், திருப்பூர், மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக 4 வருடங்களாக கைவரிசை காட்டி வந்திருக்கிறான். போலீசாருக்கு அடையாளம் தெரியக்கூடாது என்பதற்காக முகமூடி, கை கிளவுஸ் அணிந்து கொள்ளும் மூர்த்தி பூட்டை உடைக்க இரும்பு ராடு மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்கிறான். பெரிய அளவில் ஆள் நடமாட்டம், சிசிடிவி கேமராக்கள் இருக்காது என்பதால் ரயில் தண்டவாளங்களை ஒட்டிய குடியிருப்பு பகுதிகளே கொள்ளை கும்பலின் முக்கிய டார்கெட். அதாவது ரயில்வே டிராக் வழியாக நடந்தே வரும் ராட்மேன் மூர்த்தி கும்பல் எந்த வீட்டில் வண்டி வாகனங்கள் அதிகமாக இல்லையோ அந்த வீட்டுக்குள் புகுந்து விடுவார்களாம். ஒருவேளை வீட்டில் ஆட்கள் யாரேனும் இருந்தால் புரியாத பாஷையிலோ சைகையிலேயோ பேசி குழப்பத்திற்கு ஆளாக்கி கண் இமைக்கும் நேரத்தில் கட்டி போட்டு நகைகளை கொள்ளையடிப்பது வழக்கமாம். நகைகளை திருடிக் கொண்டும் ரயில்வே டிராக் வழியாக நடந்தே சென்று தப்பித்து செல்லும் கொள்ளை கும்பல் செல்போன்களோ கார்களோ பயன்படுத்துவதே இல்லையாம். பேருந்திலேயே சென்று வந்துதான் திருட்டு சம்பவத்தை அரங்கேற்றியிருக்கிறது ராட்மேன் கும்பல். 2020 கொள்ளையில் ஈடுபட்டு வரும் மூர்த்தியின் முகாடையாளம் கைரேகை என எதுவுமே இல்லாததால் அவனை கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு கடும் சவால் ஏற்பட்டது. சிசிடிவியில் பதிவான காட்சிகளை வைத்து மூர்த்தியின் நடை, உடை, பாவனை வைத்து கற்பனையாக முக அமைப்பை வரைந்து தேடி வந்தனர். மேலும் இதே பாணியில் மற்ற இடங்களிலும் நடந்த கொள்ளை சம்பவங்களை வைத்தும் துப்பு துளக்கிய தனிப்படை போலீஸ் கோவையில் வைத்தே கொள்ளையன் மூர்த்தியை கைது செய்தது. மூர்த்தியின் கூட்டாளிகள் ஹம்சராஜ், சுரேஷ் ஆகிய இருவரும் சிக்கியிருக்கும் நிலையில் விசாரணையில் கோவையில் மட்டும் 670 சவரன் நகைகளும், தமிழகம் முழுவதும் 1500 சவரன் நகைகளும், 1.25 கோடி ரூபாய் பணமும் திருடியது தெரிய வந்துள்ளது. மேலும் கொள்ளையடித்த நகைகளை உருக்கி ராஜபாளையத்தில் மனைவி பெயரில் 4 கோடி ரூபாய்க்கு ஸ்பின்னிங் மில் வாங்கிய மூர்த்தி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே 1.5 கோடி ரூபாய்க்கு நிலமும் வாங்கியிருக்கிறான். தமிழகம் முழுவதும் மூர்த்தி மீது மட்டும் 68 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. ஏன் வந்து ராட்மேன் சொல்கிறோன்னா, இந்த கையில் வந்து ராடோட வருவார், ஒரே மாதிரியான சட்டை தான் போட்டுட்டு இருப்பார். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு குற்றங்களில் ஈடுபட்டும் போது அவரோட யூனிஃபார்ம் என்ன போட்டுட்டு இருக்காரு, கையில் ஒரு ராடோடு இருப்பார். இந்த ஹவுஸ் பிரேக்கிங் கேஸ் வந்து 2020 ஈடுபட்டு வராரு. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுவதும் வழக்கு பதியப்பட்டுள்ள இது மட்டும் 68 வழக்கில் வந்து ஈடுபட்டுள்ளார், 68 கேஸில் வந்து ஈடுபட்டுள்ளார். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. மூர்த்தியை கைது செய்த கோவை தனிப்படை போலீஸ் தற்போதைக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கவாசாக்கி பைக் உட்பட மொத்தம் 6 பைக்குகள், 2 விலை உயர்ந்த கார்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்ததோடு சுமார் 50 சவரன் நகைகளையும் கைப்பற்றி கொள்ளை கும்பலில் எஞ்சியவர்களை கைது செய்யும் பணியில் இறங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.